ஹலோ குமாரே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்படிதாங்க புஷ்பா படம் பார்த்துருந்து ரொம்ப நாளா பார்ட்டி பண்ணுன்ற ஒரு மூடோடயே சுத்திட்டு இருந்தேன். எங்களுடைய பார்ட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, வீடியோ பாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் பாண்டிச்சேரி கிருமாம்பாக்கத்துல இருக்கிற மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல இருக்க தலப்பாக்கட்டிக்கு பிரியாணி சாப்பிட போயிருந்தேன். பிரியாணி சாப்பிட்டு வந்து வெளியில இருக்கிற பார்ட்டி சிலையோட ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். அங்க சைட்ல பாக்குறப்போ ஃபிஃப்த் ஃபுளோர்ல ரூஃப் டாப் ரெஸ்டோ பப் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அடடா, நம்மளுடைய ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போதுரா ரமேஷ், வாடா ஃபிஃப்த் ஃபுளோருக்கு போலான்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்களே. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ப்ரோவை கூப்பிட்டு, ப்ரோ பார்க்கறதுக்கு பியர் மாதிரி இருக்கணும், ஆனால் ஆல்கஹால் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு ஐட்டம் எனக்கு வேணும்னு கேட்டேன். உடனே ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாருங்க. பட் ஆப்பிள் ஜூஸ் நல்லா இருந்துச்சுங்க. சரி, இதுக்கு மேலே எதுக்கடா வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே போனது செம்மையாக இம்ப்ரெஸ்டுங்க. ஏன்னா என்ன நினச்சி வந்தனோ அது அப்படியே இருந்துச்சு. லைட்டிங்லாம் போட்டு டிஜே மியூசிக்கோட வேற லெவல் ஆம்பியன்ஸ். இன்னைக்கு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம பாண்டிச்சேரி ஸ்பெஷல் ஐட்டம் ஏ டு இசட் அடிக்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் ப்ரோ கிட்ட போயிட்டு, ப்ரோ இதில் இருக்கிற எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன ப்ரோ சூப்பராக பண்ணிடலாம் சொல்லிட்டு மாக்டெயில் போடவா அப்படின்னு கேட்டாரு. என்ன ப்ரோ ஆல்கஹாலே வேணாம்னு சொல்கிறேன், நீங்கள் மாக்டெயில்ன்றீங்க. அட ப்ரோ, மாக்டெயில்னாலே ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணாது தான், குடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ப்ளூ லெகன் மாக்டெயில் போட்டு கொடுத்தாரு. சரி சரி, ப்ளூ கலரில் ஒன்று போட்டிங்க, இன்னொரு கலரில் போடுங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டவொடனே, பச்சை கலர் ஓகேவான்னு கேட்டார். போடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பச்சை கலரில் ஒரு மொஜிட்டோ, அதுக்கு பேர் வெர்ஜின் மொஜிட்டோ மாக்டெயில். அங்கேருந்து ப்ரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ப்ரோ நான் ஒன்று போடவா, ஏன் பவரை காட்டவான்னாரு. சரி ப்ரோ காட்டுங்க அப்படின்னு ஒயிட் கலர் ஒன்று போடுறேன் பாருங்க அப்படின்னாரு. ஆஹா, இது வேற லெவலில் இருக்கும் போலயே. குட்டியாக ஒரு கிளாஸ் எடுத்தாரு, லெமனை தேய்ச்சாரு, சால்ட்டில் டிப் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு அந்த கிளாஸை ஃபில் பண்ணாரு. ப்ரோ இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டது, இதுதான்பா, இது தெரியாதா, போக்கிரி படத்தில் பிரகாஷ் ராஜ் குடிப்பாரு, அதுதான்பா டக்கிலா அப்படின்னாரு. ப்ரோ இந்த டக்கிலா செஞ்சது கொஞ்சமாக வேற லெவல் டேஸ்ட்ங்க. அமெரிக்கன் சாப்ஸிய அமெரிக்காக்கே போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஒரு ஃபுட் சாப்பிடுறேன். ஃப்ரைட் நூடுல்ஸ் வித் எக் அண்ட் அவங்களுடைய சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. அடுத்தது பென்னே பாஸ்தா ரெட் சாஸ் போட்டு செஞ்சிருந்தாங்க. ரமேஷ் தான் எடுத்து ட்ரை பண்ணப்பல, சரி நம்மளும் ஒரு பைட்ட போவோம்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டோம். ரெண்டு பேருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு பாஸ்தானா பெருசா ரொம்ப பிடிக்காது, பட் இங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் கிராப் லாலிபாப். ரமேஷ் கூட சேர்ஸ் போட்டு ஒரு பைட்டு போட பாருங்க, பா அப்படி இருந்துச்சு அந்த கிராப் லாலிபாப். சைனீஸ் மசாலா போட்டு டாஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு. கிராப் லாலிபாப் இந்த மாதிரி ஸ்டைலில் நான் சாப்பிட்டதே இல்லை. இதை செஞ்ச செஃபை பாராட்டி ஆகணும் சொல்லிட்டு உள்ள இருக்கிற செஃபை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணக்கப்புறம் செஃப் உள்ளேருந்து வந்தார். என்ன ஆச்சுன்னு பாருங்க நீங்களே. நான் வந்து இதுக்கு முடி பாண்டிச்சேரியில் எங்கேயும் சாப்பிட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு லாலிபாப் சாப்பிட்டதே இல்லை.
செஃப் லைட்டா பயந்துட்டாரு. அடுத்தது இந்த குக் வித் கோமாளியில வர சிக்கன் லசானியா, ரொம்ப நாளா இதை சாப்பிடணும்னு ஆசை, இங்க இருந்துச்சு, உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். அதை எடுத்து சாப்பிடும் போது எனக்கு லைட்டா பிசாவுடைய ஃபீல் வந்துச்சு. இது என்னடா புது டேஸ்டா இருக்கு, தானே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்டுக்கு நானே ஹேங் ஆயிட்டேன். உள்ள நிறைய சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வச்சு நிறைய மேல சீஸ் போட்டு சூப்பர்பா செஞ்சிருந்தாங்க. இங்க போனீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது சிக்கன் பர்கர், சூப்பர்பா நைஃப் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பர்கர் சைஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்படியே எடுத்து ஒரு பைட் போனேன். பர்கர் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வெளியில நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்ல இருந்துச்சு. பாண்டிச்சேரியில இருந்துட்டு சீ ஃபுட் ட்ரை பண்ணாம இருந்தா எப்படி சொல்லிட்டு செஃப் கூப்பிட்டு சீ ஃபுட் ஏதாச்சும் சாப்பிடலாமான்னு கேட்டப்போ பிரான்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் என்ன ஷெல்லோட கொடுத்ததுனால இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா எடுத்து சென்டர் பார்ட்ல இருந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி டேஸ்ட்ல நான் பிரான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு சூப்பர்பா பார்பிக்யூ பண்ணியிருந்தாங்க. பிரெஞ்சு ஸ்டைல்ல பார்பிக்யூ பண்ணி கொடுத்தாங்க. மேல பாத்தீங்கன்னா garlic எல்லாம் ஃபைனா chop பண்ணி butter கூட toss பண்ணி மேல போட்டுருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. மைல்ட் மசாலா டேஸ்ட் தான், எல்லாருக்கும் இது பிடிக்குமான்னு தெரியல, பட் எனக்கு இது பிடிச்சிருந்தது. பிரான் டிஃபரெண்டா சாப்பிடுறோம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். பப்புக்கு வந்தாச்சு, இவ்வளவு சாப்பிட்டாச்சு, ஆனா friends கிட்ட சீன் போற மாதிரி ஒரு வீடியோ கூட எடுக்கலடான்னு சொல்லிட்டு, சே ரமேஷ் நான் குடிக்கிற மாதிரி குடிக்கிறேன், நீ ஒளிஞ்சு இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி எட்டான்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டேன். அந்த சீன் தான் இது. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோல கேட்டிருந்தோம் நான் குடிக்கிறது என்னன்றத கமெண்ட் பண்ண சொல்லி, நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க, பட் யாருமே கரெக்ட்டா கமெண்ட் பண்ணல. பி பாசிட்டிவ்ன்ற ஐடியில இருந்து ஜெகன் ப்ரோ மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பட் அவரும் ரெண்டாவது கமெண்ட்ல தான் கரெக்டா கெஸ் பண்ணாரு, இது கோகோ கோலா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நான் குடிச்சது கோக் தாங்க, பாக்குறதுக்கு அழகா சரக்கு மாதிரி இருக்கு சொல்லிட்டு அந்த கிளாஸ் வச்சு குடிச்சேன். ரெஸ்டாரண்ட் பப் மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸும் அவைலபிள், 20+ ரூம்ஸ் இருக்கு இவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் போய் நார்மல் ரூம் செக் பண்ண, ரூம் நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. சிங்கிள் பெட் டபுள் பெட் ரெண்டு ரூம் அவைலபிளா இருக்கு. இந்த விண்டோ ஓபன் பண்ணா வேற லெவல் வியூ இருந்துச்சுங்க. நேச்சுரல் வியூ பாக்கலாம், ரோட் சைட் வியூ பாக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பெட்டோட குவாலிட்டி எப்படின்றதுக்காக பெட்ல படுத்து பார்த்தா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. டிவி பெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த கார்டு எடுத்துட்டா லைட் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும், இங்கேயும் ஆஃப் ஆச்சுங்க. பாத்ரூம் நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க, கிளாஸ் ஆன ஒரு பாத்ரூம் தாங்க. திங்ஸ் எல்லாம் இருக்கிற கபோர்டு அதுல ட்ரை இருந்துச்சு, சும்மா மேல இருக்க உட்காந்து பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ஏன் சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு சும்மா போன் பண்ணி ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணேன். காஃபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவங்க ரூம்ல இருக்கிற ஆர்ட் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆர்டர் பண்ண ஒரு 10-15 மினிட்ஸ்லயே காஃபி கொண்டு வந்துட்டாங்க. காஃபி வந்து குடிச்சு பார்த்தேன், நிஜமாவே சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு. கும்பகோணம் டிகிரி காஃபி மிஞ்சிடுச்சுங்க. அடுத்தது அவங்களுடைய சூட் ரூம். சூட் ரூம்ல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி இருக்கு, சோஃபா எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, அங்கேயும் ஒரு டீ வச்சிருக்காங்க. உள்ள போனதும் ரூம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பெட் எல்லாம் வேற லெவல்ல நீட்டா வச்சிருந்தாங்க. இங்கேயும் விண்டோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் வியூ ரோட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா அவுட் ஸ்டேஷன்ல இருந்து பாண்டிக்கு வரவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் டு ஸ்டே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பா வந்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஸ்டே பண்ணுவீங்க. இன்கேஸ் அவுட் ஸ்டேஷன்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஸ்டே பண்ண நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட சின்னதா ஆபீஸ் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஹாலும் இருக்கு, சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கூட கண்டக்ட் பண்ணிக்கலாம், சூப்பரா இருந்துச்சு. அங்க ஒரு மினி ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்தாங்க, வீட்டுக்கு தூக்கி போடலாமா பார்த்தேன், பட் கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால அப்படியே வச்சுட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாண்டிச்சேரிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.